ஜோஹர் குலுவாங் மாக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேசிய முன்னணி வேட்பாளர் ஷேட் உசின் ஷேட் அப்துல்லா தம் குற்ற பின்னணியை கொண்டிருப்பதாக கூறப்படுவதை மறுத்துள்ளார். தம்மை அவ்வாறு குற்றம் சாட்டியுள்ள பசாத்து கட்சியின் தகவல் பிரிவைச் சேர்ந்த பட்ரூல் இஷாம் ஷாரின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்தார். அதோடு செகுபார் என பரவலாக அழைக்கப்படும் அந்நபர் மற்றவர் முன்னிலையில் எனது அடையாள அட்டை எங்களையும் காண்பித்துள்ளது குற்றமாகும், அது பற்றியும் போலீசில் புகார் செய்வேன் என அவர் குறிப்பிட்டார். மகோதாவில் பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய செகுபார், அடித்தடி சம்பவம் ஒன்றுக்கு தேசிய முன்னணி வேட்பாளர் முன்பொரு முறை கைது செய்யப்பட்டவர் என குற்றம் சாட்டினார். ஷேட் உசேன் குற்ற செயலில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் என கூறி போலீஸ் புகார் ஒன்றையும் அவர் காட்டியிருந்தார். அவரின் அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மறுத்த ஷேட் உசேன், மக்களிடம் ஆதரவு கேட்க தங்களிடம் ஒன்றும் இல்லாததால் பரிகாத்தான் தனி மனித தாக்குதலை நடத்துவதாக சாடினார். தேசிய முன்னணிக்கும் பரிகாத்தா நேஷனல் கூட்டணிக்கும் இடையில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ள மாக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை நடக்கவிருக்கிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்ட பியோன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ KSL Esplanade Mall பாண்டர் பஸ்தாரி கிளாங்ஸ் லாங்கோரில் 2-6 அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூத்கள், பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.